Hello friends, namba channel irukkira engineering graphics oda ella videos um neenga paakanumna channel oda playlist ponga appadi scroll panni vaanga engineering graphics playlist irukum adala poi neenga paathukalam. Hello friends, engineering graphics subject la innikku namba paaka porad enna na ellipse. Namba engineering graphics ellipse, parabola, hyperbola adala vandu nam kelvi pottirukom. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் ட்ராயிங் எப்படி வரையுது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எலிப்ஸ்லேயே ஒரு ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்குது. எலிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட் இருக்குது, ஆர்க் மெத்தட் இருக்குது. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. எசன்ட்ரிசிட்டி மெத்தட் இருக்குது, ரெக்டாங்குலர் எலிப்ஸ் பை ரெக்டாங்குலர் மெத்தட் இருக்குது, பேலகிராம் மெத்தட் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிப்ஸ் மெத்தட் வந்து இருக்குது. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி எலிப்ஸ் வரைய போகிறோம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இல்லை கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ இது இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டு பேருமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ எலிப்ஸ் எப்படி கேட்பேன்னா, ட்ரா ஆன் எலிப்ஸ் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் 100 mm அண்ட் மைனர் ஆக்சிஸ் 60 mm. ஸோ இப்போ எலிப்ஸ் ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அது கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தடு இல்லை ஏதோ ஒரு மெத்தடு எந்த விதமான மெத்தடையும் மென்ஷன் பண்ணலன்னா நீங்கள் வந்து எந்த மெத்தட் ஒன்றாலும் வரைஞ்சிக்கலாம். கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தடு இல்லைனா வந்து பேரலகிராம் மெத்தடு எந்த மெத்தட் ஒன்று வாங்கிக்கலாம். ஜென்ரலாக மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் இந்த மாதிரி வந்தாவே அது வந்து பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தடாக தான் இருக்கும். ஓகேங்களா? இல்லை ஜென்ரலாகவே அவன் குத்துருவான், ட்ரா பை கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட் இல்லை ட்ரா பை ட்ரா அண்ட் எலிப்ஸ் பை கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தடு அப்படின்லாம் வந்து எதனா ஒரு மெத்தட் குத்துருவோம். பேரலகிராம் மெத்தடு இல்லை எலிப்ஸ் ரெக்டாங்குலர் மெத்தட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணி அந்த அதுக்கேற்ற மாதிரி வரையினா, சப்போஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலனா நம்ம எந்த மெத்தட் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இன்டெரக்டாக கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எ ஃப்ளவர் பெட், இது வந்து டிப்ளமோவில் கேட்ட ஒரு கொஸ்டின், எ ஃப்ளவர் பெட் இன் ஏ பொட்டானிக்கல் கார்டன் இஸ் அன் எலிப்டிக்கல் ஷேப் வித் மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸ் டைமண்ட் ஷேர் ஆக்சுவலாக இங்கே 9 meter அண்ட் 6 meter கொடுத்துருக்காங்க. 90 mm ஜென்ரலாக வந்து எம்எம்ல தான் நம்ம ஈஸியெலாம் வந்து வரைய போகிறோம். சப்போஸ் மீட்ரு சென்டிமீட்டர் இந்த மாதிரி டைமென்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் வந்து எம்எம்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ட்ரா த ப்ரொஃபைல் பை ஃப்ளவர் பட் பை கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட்ஸ். ஸோ இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட்லேயே வந்து பார்த்தோன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. அதாவது எலிப்ஸில் வந்து பார்த்தோன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் எலிப்ஸ் இருக்குது. நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட் பார்த்துன்னு இருக்கோம். அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட் இது வந்து டைரக்ட் மெத்தடு. இன்டைரக்ட் மெத்தட் இன்னொரு ஃபோக்கஸ் வச்சு கேட்பாங்க. ஓகேவா? ஃபோக்கி த ஃபோக்கி ஆஃப் அண்ட் எலிப்ஸ் ஆர் 80 mm அப்பார்ட் அண்ட் தி மேத் மெயினர் ஆக்சிஸ் 60 mm அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து டைரெக்டான ஒரு சிம்பிளான ஒரு எலிப்ஸ் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் எலிப்ஸ் வந்து எப்படி வரையுது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸ் இந்த மாதிரி கொடுத்தாவே அது வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட் அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை டைரெக்டாகவே கொஸ்டினில் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள் யூஸிங் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட் கொடுத்துருவாங்க. அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாவே அது வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை டைரெக்டாக கொஸ்டினில் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட் அந்த வேர்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த மெத்தடில் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இது நம்ம எப்படி வரையுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேஜர் ஆக்சிஸ் வந்து 90 mm அண்டு மைனர் ஆக்சிஸ் வந்து 60 mm கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். மேஜர் ஆக்சிஸ் 90 mm ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். ஸோ ஆக்சிஸ் 90 mm, அப்போ ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ ரேடியஸ் வந்து 45 இருக்குமா? 45 அளவெடுத்து ஒரு வந்து நம்ம ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். 45 mm ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகேங்களா? 45 mm ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மைனர் ஆக்சிஸ் வந்து 60 mm சொல்லியிருக்காங்க. 60னா வந்து 30 mm நாம் ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். அது வரைக்கும் சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ரேடியஸ் வந்து 30, அப்போ ஆக்சிஸ் ஃபுல் லென்த்து வந்து 60 mm. ஓகேங்களா? ஸோ மேஜர்னாவே டயாமீட்டர் தான், மேஜர் ஆக்சிஸ் அந்த மாதிரி தான் டயாமீட்டர் தான் மென்ஷன் பண்ணுது. மைனர் ஆக்சிஸ் 60 mm, அப்போ ரேடியஸ் வந்து 30 mm அளவு வச்சு பார்த்தோம்னா நாம் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால், அந்த சென்டர் பாயிண்ட்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணணும். சென்டர் பாயிண்டில் கோடு போடுங்க.
ஸோ இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு போட்டாச்சு. ஸோ நம்ம சர்க்கிளை வந்து இப்போ 8 பிரிக்கலாம் இல்லை 12 பிரிக்கலாம். ஜென்ரலாக வந்து 12 பிரித்தா வந்து பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, 12 எப்படி பிரிக்குதுன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நீங்கள் இப்போ பார்த்துங்க. ஸோ எதனா ஒரு இந்த ரேடியஸ் அளவெடுத்துருங்க. ஓகேங்களா, இந்த ரேடியஸ் அளவெடுத்துட்டு இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க், அதேமாதிரி இங்கே வைங்க, மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க், அதேமாதிரி மேலே 4 பக்கமும் வைக்கணும். ஓகேங்களா, மேலே ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் லெஃப்டில் ஒரு ஆர்க்கு, ரைட்டில் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்க் வந்து வரைஞ்சிருங்க. வரைஞ்சி அப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து கிராஸாக இன்க்ளைண்டாக ஜாயின் பண்ணும். ஸோ இது இதுவும் ஜாயின் பண்ணுங்கள், சென்டர் பாயிண்ட் வழியாக வந்து ஜாயின் பண்ணும். ஓகேங்களா, அப்புறம் இதுவும் இதுவும் சென்டர் பாயிண்ட் வழியாக தான் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து சாரி இது இதுவும் ஜாயின் பண்ணணும், சென்டர் பாயிண்ட் வழியாக வரணும். ஓகேங்களா, அப்புறம் இதுவும் இதுவும் சென்டர் பாயிண்ட் வழியாக ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் ஆப்போசிட்டில் இருக்குது, அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நேம் கொடுத்துடலாமா, நேம் வந்து கொடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 3 4 5 6 7 8 9 10 11 12 அந்த மாதிரி நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்புறம் உள்ளே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -1-2-3 அந்த மாதிரி வந்து நேம் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நேம் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு, இந்த மாதிரி போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கான்செண்ட்ரிக் சர்க்கிள் மெத்தடுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் அண்டு ஹரிசாண்டல் லைன் வந்து போடணும். எதில் இருந்தால் 1- வந்து மார்க் பண்ணோம்ல, 1- வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அதுக்கு வெர்டிக்கலாக ஒரு லைன் போடுங்க. சரி, நம்ம 1 வந்து மார்க் பண்ணியிருப்பலாம், அதுக்கு வெர்டிக்கலாக ஒரு லைனு, 1- வந்து மார்க் பண்ணியிருப்பலாம், அதுக்கு வந்து ஹரிசாண்டலாக ஒரு லைன் இப்படி வரணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணணும். அதேமாதிரி ரெண்டுக்கு நேராக வெர்டிக்கல் ஒரு லைனு, ஹரிசாண்டலாக ஒரு லைன். அதே மாதிரி 4 நேராக வெர்டிக்கலாக ஒரு லைன், ஹரிசாண்டலாக ஒரு லைன். 5 நேராக வெர்டிக்கலாக ஒரு லைனு, இந்த பக்கம் ஹரிசாண்டலாக ஒரு லைன். 6 வராது, 3 வராது. ஓகேங்களா, 7 வெர்டிக்கலாக ஒரு லைனு, 7- நேராக ஹரிசாண்டலாக ஒரு லைன். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்கும் நீங்கள் போட்டுடணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். அதாவது இது வந்து P1, ஸோ இந்த பாயிண்ட் வந்து P1, இது வந்து P2, இது P3, P4. ஸோ இந்த இடமும் மார்க் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அந்த கார்னர் 2 மீட்டர் பாயிண்ட், ஹரிசாண்டல் வெர்டிக்கல் பாயிண்ட் எங்கே மீட்டரோ அது அந்த பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த இடமும் மார்க் பண்ணிங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போது மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ 12 ஆரம்பிக்கிறோம், அந்த கர்வ் வந்து ஜாயின் பண்ணுறோம். 12 அப்படியே வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ 12 ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா, 12. ஸோ இப்போ எல்லா பாயிண்ட்டும் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிச்சு ஒரு கர்வ் வந்து இப்போ எலிப்ஸ் வந்து வரைய போகிறோம். அது 12 ஆரம்பிக்கலாம். 12 அந்த பாயிண்ட்டு, ஸோ அந்த பாயிண்ட் இந்த P1, P2, P2 4, அப்புறம் 5, அப்புறம் 6, அப்புறம் வந்து அந்த பாயிண்ட் வழியாக எல்லாமே வந்து அப்படியே ஜாயின் பண்ணே வாங்க. எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் இங்கே எத்தனை போகக்கூடாது, சாரி இந்த இடத்துல வந்து எத்தனை வரணும்.
அப்படியே எத்துன்னு வந்து அப்படியே இந்த பக்கம் எத்துன்னு வரணும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் அப்படியே இப்படி எத்துன்னு வந்து இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இது வரக்கூடாது. ஸோ இந்த சர்க்கிள் ஒரு எலிப்ஸ் ஷேப்பில் வந்து வந்துடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் வரையிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட். கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தடில் இப்படி தான் வந்து வரையணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்து டைமென்ஷன் வந்து இப்போ மார்க் பண்ணிடணும். டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ஆக்சிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ். ஸோ மைனர் ஆக்சிஸோட டைமென்ஷன் எவ்வளோ? மைனர் ஆக்சிஸோட டைமென்ஷன் வந்து 60 mm. மேஜர் ஆக்சிஸோட டைமென்ஷன் வந்து 90 mm. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக வந்து நாம் மென்ஷன் பண்ணிடணும். இது வந்து கான்செண்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட். ஓகேங்களா?